சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி, பில்லி, சூன்யம், மந்திரம், தந்திரம் இதுவெல்லாம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து யதார்த்தமான கேள்வியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது பொதுவாகவே உலகத்தில் வந்து அதாவது காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட எந்தளவுக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி தீமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதற்கு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத முத்தாய்ப்பாக நாம் உணர்ந்து கொள்ளக்கணும். எந்த அளவுக்கு தெய்வ பூஜை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி இரவு நேரங்களில் அர்த்த ஜாமத்தில் நடு நிசையில் வந்து இடுகாட்டுக்கு பக்கத்தில் தேவையில்லாத அதாவது தேவதைகள் பூஜை தேவதா பூஜைகளை வந்து அதிதேவதை பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போது இந்த மாதிரியான பில்லி சூன்யம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த மாதிரியான பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் வந்து எல்லாருக்குமே செய்ய முடியுமான்னு பார்த்தா, அதாவது இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற மந்திரம் தந்திரம் அப்படிங்கிற இந்த மாதிரியான மாந்திரிகம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரியான மாந்திரிகத்தை பயன்படுத்தி எல்லா ஜாதகத்துக்குமே கெடுதல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதோ அதாவது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனாலோ அல்லது இந்த குரு பகவான் வந்து கடகராசியில் இருந்ததுனாலோ அல்லது கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து மனோகாரகன் சந்திர பகவான் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்களுக்கெல்லாம் அதாவது குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மந்திரம் மாந்திரீகம் தந்திரம் இதுவெல்லாம் செய்ய முடியாது செய்தாலும் பலிதமாகாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் ஒருவர் ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் அல்லது முக்கியமான கிரகங்கள் நீச்சம் பெற்றிருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான தவறான வகையில் வந்து அதாவது கெட்ட சக்திகள் மூலமாக மற்ற நன்மைகளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.